தீபாவளி சிறப்பு பேருந்தில் தற்பொழுது தனியார் பேருந்துகளும் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சவுந்தரராஜன் சார் நம்மளோடு இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தீபாவளிக்கு முதல் முறையாக தற்பொழுது தனியார் பேருந்தும் சேர்த்து அரசு பேருந்து வந்து இயக்கப்பட இருக்கிறதா அமைச்சர் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது மிக மோசமான நடவடிக்கை. 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 50 ஆண்டுகளில் பொதுத்துறை, குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள், அது குறித்து அவர்கள் அறிவித்த எல்லா கொள்கைகளுக்கும் கொள்கை முடிகளுக்கும் எதிரான நடவடிக்கை இது. சட்டமன்றத்திலேயே பொதுத்துறை போக்குவரத்து கழகங்களை லாப நஷ்டத்திற்காக நாங்கள் நடத்தவில்லை, மக்கள் தேவைக்காக நாங்கள் நடத்துகிறோம். எப்போதும் இது பொதுத்துறையிலேயே இருக்கும் என்று கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதே நம்முடைய இப்போதைய முதல்வர் அவர்கள் எல்லோரும் அறிவித்திருக்கிற ஒரு விஷயம். அதற்கு நேர் எதிராக இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தனியார் பேருந்துகளை இயக்குவது என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இப்போது இருக்கிற நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டுமென்றால் வரவு எவ்வளவோ செலவு எவ்வளவோ இந்த இரண்டுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது, அதுதான் நஷ்டம். அந்த இடைவெளியை அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு தர வேண்டும், இது எங்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட அரசு அதை ஏற்றுக்கொண்டது, ஒத்துக்கொண்டது. தோமுசாவின் கோரிக்கையும் அதுதான், தோமுசா வலியுறுத்துவதும் அதுதான். பொன்முடி, டிஆர் பாலு போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்து ஒரு கமிட்டி போட்டு எதிர்கட்சியில் இருக்கும்போது அந்த கமிட்டி முன்மொழிந்தது இதுதான். அதை வந்து முதலமைச்சரே கொண்டு போய் அன்றைய முதலமைச்சரிடம் கொடுத்து இதை நீங்கள் அமுல்படுத்துங்க இல்லைன்னா போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற முடியாது என்று இப்போதைய முதலமைச்சர் முந்தைய எடப்பாடியாரிடம் கூடி கொடுத்தார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ தலைகளாக பேசுறது அவங்க தான். ஆனால் அமைச்சர் என்னமோ நாங்கள் என்னமோ மக்களுக்கு எதிரானவர்களாகவும் நாங்கள் என்னமோ தப்பு பண்ணுறவங்களாக அவர் சித்தரிப்பது, ஏன் அவருக்கு இவ்வளவு கோபம் இவ்வளவு காட்டம் என்பது எனக்கு புரியலை. அது ஒரு பக்கம். இப்போ இந்த இதில் வந்து 32 ரூபா, போன வருஷம் வந்து திருவண்ணாமலைக்கு ஓட்டினாங்க இதே மாதிரி. வரவு எவ்வளோன்னா 32 ரூபா, ஏர்னிங் பர் கிலோமீட்டர் இபிகேஎம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஓடுதோ எவ்வளோ வசூலாச்சுன்னு கணக்கு பார்த்து ஒரு கிலோமீட்டருக்கு 32 ரூபா வரவு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருக்கிற கணக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 51 ரூபா கொடுக்குறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா 19 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இவங்க. ஏன்னா வசூல் பண்ணுறது நம்ம தானே, நம்ம கண்டக்டர் தானே வசூல் பண்ண போகிறாரு. அப்போ 32 ரூபா வரவு வரும், அந்த தனியாருக்கு 51 ரூபா இவர் கொடுப்பார், 19 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பார் ஒரு கிலோமீட்டருக்கு. அப்படின்னா இந்த வித்தியாசத்தை தான் நாங்கள் கேட்டோம், இந்த வித்தியாச தொகை எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதாவது எங்களுக்குன்னா போக்குவரத்து கழகத்துக்கு கொடுங்கன்னு கேட்டோம். இல்லை, அமைச்சர் என்ன சொன்னார்னா 90 ரூபா ஆகும், நாங்கள் டெண்டர் போட்டு 50 ரூபா 25 பைசால முடிச்சிருக்கோம் அப்படின்னு, குறைஞ்ச விலையில எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்போ சொல்றேனே, 32 ரூபா தான் ஏர்னிங் பெர் கிலோமீட்டர் வந்தது போன நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு விட்ட போது. இப்போ 51 ரூபா கொடுக்குறீங்க, இதில் 19 ரூபா நீங்கள் வந்து தூக்கி வீசுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். மறுப்பு அவரை சொல்ல சொல்லுங்க. நீங்கள் 90 ரூபாய்க்கு அவன் வந்து 90 ரூபா கேட்கலாம், 1000 ரூபா கூட கேட்கலாம் டெண்டரில். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குறைச்சேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. இந்த வித்தியாச தொகையை இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டா, இப்போ நீங்கள் இபிலைங்க மின்வாரியம் வந்து விவசாயிகளுக்காக கொடுக்குற இலவச மின்சாரத்துக்கு 7500 கோடி ரூபா செலவாகுது. வருஷ வருஷம் அந்த 7500 கோடி ரூபாயை மின்வாரியம் எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்குது, அதனால தான் அது இருக்குது. இப்போ அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தானே. நீங்கள் பலருக்கு கட்டணமில்லா சலுகை கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள். பட் அந்த காசு நீங்கள் கொடுக்காம இப்போ வந்து நஷ்டம் ஆகவே நான் தனியாருக்கு கொடுக்குறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா, இது மிகப்பெரிய மக்கள் விரோத காரியம் இதுதான், பொதுத்துறை விரோத காரியம் இதுதான். இதை ஆட்சி செய்கிறது, இதை வந்து பூனி மறைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ரெண்டாவது, இப்போ 25,000 காலி பணியிடம் இருக்கிறது. அந்த 25,000 காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதற்குள்ள ஒரு வழி இது. இது என்ன, சமூக நீதியை காப்பாற்றுற வேலையா, இடஒதுக்கீடை காப்பாற்றுற வேலையா? நீங்கள் தனியார்கிட்ட விட்டீங்கன்னா அவன் யாரை வேணா வேலைக்கு வைப்பான், அவன் இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வைக்க போகிறதில்ல. அப்படிலாம் வரக்கூடிய பாதிப்புகள் மற்றது இது அனைத்துமே இதுவரை இந்த அரசு அறிவித்த கொள்கைகளுக்கே எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பின்பற்றிய திமுக பின்பற்றிய கொள்கைகளுக்கே எதிராக இருக்கிறது. எங்களை விடுங்க கம்யூனிஸ்டுகள், நாங்கள் எங்களுக்கு இதுதான் கொள்கை. இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதை ஏன் நீங்கள் வந்து இப்போ கைவிடுறீங்க? அதை நான் கேட்டால் சிஐடி அப்படி இப்படி என்று அவர் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட ரொம்ப தேவை அதிகமா இருக்குன்றதுனால நாங்கள் தனியார் பேருந்து எடுக்கிறோம், மக்களுடைய சேவைக்காக தான் நம்ம செய்யறோம் அப்படின்றதுனால அது அன்னைக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேற வழி இருக்கா? அதாவது 25,000 காலி பணியிடம் இருக்கிறதுங்கிறது ஒரு வருட நேற்று தொடங்கியதல்ல,
பல வருடமாக இருக்கிறது. பல வருடமாக நீங்கள் எடுக்கலை, அது தேக்கி தேக்கி வைக்கிறீங்க. பழைய பேருந்துகளை மாற்றுறதுங்கிறது நேற்று நடந்த ஆரம்பித்ததில்லை, அதுவும் பல வருடமாக இருக்குது. நீங்கள் அப்படியே தேக்கி தேக்கி வச்சுட்டு இப்போ பாருங்கள் பஸ்ஸில் பாருங்கள் அது பாருங்கள் இது பாருங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாரை கொண்டு வரத்துக்குள்ள விவகாரத்தை நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ போன வருஷம் அதுக்கு முத வருஷம் இதே மாதிரி பொங்கலுக்கு தீபாவளிக்கு யாரை வச்சு சமாளித்தோம், இந்த போக்குவரத்து கழகம் தான் சமாளிச்சுது. போக்குவரத்து கழகமே தான் அதை செஞ்சது. இப்போவும் போக்குவரத்து கழகம் மட்டுமே அதை செய்ய முடியும். முடியும், முடிந்தும் நீங்கள் ஏன் வந்து முடியும் என்றாலும் ஏன் நீங்கள் இதை நீங்கள் பண்ணுறீங்கிறது எங்களுடைய கேள்வி. நீங்கள் வந்து புதிய பேருந்துகளை வந்து வாங்குறதுங்கிறத வழக்கமாக நீங்கள் ரெகுலராக செஞ்சுருந்தாலே இந்த எந்த கஷ்டமும் வந்திருக்காது. வேணும்னே ஒரு பள்ளத்தை உருவாக்குவது, பாருங்கள் பள்ளம் வந்துருச்சு பள்ளம் வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியது. அப்படின்னு நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிங்கனாக்கா இது வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் இதை மக்களுக்கு சொல்கிறோம், சொன்னோம்னா நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. நீங்கள் வந்து நாங்கள் நம்ம மக்கள் விரோதின்னு பேசுகிறீங்க. மக்களுக்கும் எல்லா தொண்டும் செய்கிறது தான் கம்யூனிஸ்டுகளுடைய கடமை, அதை தான் நாங்கள் செய்கிறோம். அதிலெல்லாம் யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யாரும் எங்களை குறை சொல்கிறதுக்கான தகுதி உள்ளவர்களும் அல்ல. இப்போ தொடர்ச்சியாக அதிமுகவும் போராட்டம் அறிவிக்க இருக்கிறதா இருக்கிறாங்க. அனைத்து தொழிற்சங்கங்களும் அடுத்த கட்ட முடிவு எதுவும் இந்த விவகாரத்தில் தனியார் பேருந்துகள் உள்ள வரதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நிச்சயமாக தோமுசா உள்பட திமுக உள்பட அதிமுக ஆட்சி இருந்தபோது இதே மாதிரி 8 அரசாணைகள் போடப்பட்டது. அந்த 8 அரசாணைகள் தான் இப்போ இவங்க அமுல்படுத்துறது. அந்த அரசாணைகளை திரும்ப பெற வேண்டும் என்று தோமுசாவும் நாங்களும் சேர்ந்து கடுமையான போராட்டங்களை நடத்தணும், வேலைநிறுத்தங்கள் உள்பட நடத்தணும். அப்போது இப்போதைய முதலமைச்சர் சொன்னார், இதையெல்லாம் நான் சரி பண்ணித்தரேன், ஆட்சிக்கு வந்த பிறகு சரி பண்ணித்தரேன்னு சொன்னார். இது உட்பட ஆட்சிக்கு வந்தவுடன் தோமுசா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த 8 அரசாணைகளை திரும்ப பெறுங்க, இது வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு எதிரானது, தனியார் மையத்தை கொண்டு வருவது, கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸிங்கை ஆதரிப்பது, இதையெல்லாம் நாங்கள் சொல்லி நாங்கள் வந்து பேசணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அரசு அதை செய்யலை. இது தோமுசாவும் இருந்து எதிர்த்த கோரிக்கை, எதிர்த்த பிரச்சனை. நாங்கள் தோமுசாவும் நாங்களும் சேர்ந்து கோரிக்கை வைத்து போராடிய பிரச்சனை, அதை தான் இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இப்போது தோமுசா உள்பட எல்லோருக்கும் சிஐடியு ஏஐடியூசி பணியாளர் சம்மேளனம் 3 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். நான் வாங்க நம்ம 26 எல்லோரும் உட்காந்து பேசுவோம், இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது நம்ம பார்க்கணும், இது இப்படியே அளவு பண்ணோம்னா போக்குவரத்து கழகம் இருக்காது என்று நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். என்னென்ன சங்கம் வரப்போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். தோமுசாவும் வரணும், ஆமாம் தோமுசாவும் வரணும், ஏடிபியும் வரணும், எல்லோரும் வரணும். இது அரசியல் கட்சி பிரச்சனை இல்லை, போக்குவரத்து கழகங்கள் பிரச்சனை, அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பிரச்சனை, ஏற்கனவே இறந்து போய்விட்ட அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை என்கிற பிரச்சனை, ஓய்வு பெற்றவர்களுடைய பஞ்சப்படி பிரச்சனை, ஓய்வு பெற்றவர்களுக்கு 25 பணம் கொடுக்காமல் இருக்கிற பிரச்சனை, 15,000 கோடி ரூபாயை எங்கள் பணத்தை எடுத்து போக்குவரத்து கழகங்கள் செலவு பண்ணிடுச்சு, போக்குவரத்து தொழிலாளர் பணத்தை, அந்த பணத்தை திருப்பி கொடுங்கிற பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஓடக்கூடிய பேருந்துகளில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுக்க வேண்டும் என்கிற பிரச்சனை. ஆகவே இது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு பொதுத்துறை, இவ்வளவு பெரிய மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் வந்து ஒரு 2,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஒதுக்குவது என்பது எந்த வகையிலும் நஷ்டமும் கிடையாது, அது லாபத்தை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. என்ன லாபம், என்ன சமூக லாபம், சமூகத்துக்கு கிடைக்கிற ஒட்டுமொத்த லாபம். இப்போ நீங்கள் பெண்களுக்கு இலவசமாக நாம் வந்து பேருந்து கொடுக்கறதுனால மிகப்பெரிய பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியே அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வீட்டில் முடங்கி கிடந்த பெண்கள் உழைப்பாளர்களாய் உழைத்து அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது அது அது அதை ஒட்டி வரக்கூடிய வியாபாரம், அதை ஒட்டி வரக்கூடிய வரிகளில் அரசுக்கு கிடைக்கிற பங்கு, இப்படி இது இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இதை இதைதான் அரசு பார்க்கணுமே தவிர இதை விட்டுட்டு தனியாருக்கு கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா 10 நீங்கள் உதவி பண்ணுவீங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நன்றி சார். தொடர்ச்சியாக வரக்கூடிய 26 அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆலோசனையில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட முடிவு என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒளிப்பதிவாளர் மாற்றியுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.